ஹாய், ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட் டிஷ்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்ருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நான் இதில் வந்து மாம்பழம் கேசரி பண்ணலான்ருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 5 ஐட்டம் தாங்க: நெய், ஏலக்காய் தூள், ரவை, முந்திரி திராட்சை. நான் வந்து ப்ரௌன் சுகர் தாங்க யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்க. அப்புறம் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் இரும்பு சட்டியில் தான் இது பண்ணுறேன். நீங்கள் வந்து அலுமினியமோ நான்ஸ்டிக்கோ எது வேணால் யூஸ் பண்ணிங்க, ஆனால் நல்லா கொஞ்சம் திக்கான. நான் வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றுறேங்க. உங்களுக்கு நெய் ஹெல்த்லாம் உங்களுக்கு பற்றி கவலைலாம், நீங்கள் வந்து 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் கூட நெய் ஊற்றிங்க. நான் வந்து இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேங்க. முந்திரி திராட்சை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு, ரொம்ப லைட்டான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துங்க. கருகக்கூடாது, கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துகிட்டு இதே நெய்லேயே நான் வந்து ரவையை வறுத்து எடுத்துப்பேங்க. ரவையும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வறுத்து எடுக்கணும். ரவை வந்து நம்ம ரொம்ப டார்க்காகவும் இருக்க வேண்டாம், லைட்டாகவும் இருக்கணும். ரொம்ப டார்க்காக வறுத்தனா கலர் மாறிடும், லைட்டாக வறுத்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் மீடியமாக ஒரு லைட் கலர் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து ரவை வந்து ரொம்ப டார்க் கலர் ஆகாது. இப்போ வந்து சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு, நான் எடுத்த 1/4 கப் ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சு நான் வந்து ஸ்டைலில் வந்து இதில் வந்து கொதிக்க விட போகிறேங்க. ரவை நல்லா வரப்படட்டும், நல்லா வறுத்தால் தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து சாப்பிடும் போதும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அப்படியே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரவை வந்து இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ வந்து நான் சைடில் தண்ணி வச்சிட்டேன், தண்ணி வந்து 2 கப் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிடுவோம், கொஞ்சம் வந்து மாம்பழம் ஊற்றுனதுக்கப்புறம் ஊற்றலாம். இதில் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். சுகரும் அதில் வந்து நீங்கள் வந்து 1:2 போடுவாங்க, நம்ம மாம்பழம் யூஸ் பண்ணால் 1:1.5 போட்டுங்க. நான் வந்து இதில் வந்து 1/4 கப்பு தாங்க போட போகிறேன், எனக்கு 1/2 சுகர் போதும். அதனால் இப்போ வந்து இப்போது பார்த்துங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட ஊற்றுங்க, பொறுமையாக ஊற்றுங்க, பபுள்ஸ் எல்லாம் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ ரவையை போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரவை வறுத்து தனியாக எடுத்து தண்ணி கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை கட்டிடும். இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உருண்டையே கட்டாதுங்க. அதனால தான் நான் எப்பயுமே இப்படி தான், உப்புமா செஞ்சாலும் இப்படி தான், கேசரி செஞ்சாலும் இப்படி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் 1/4 கப் ரவை எடுத்தேனா 1/4 கப் சுகர். இது வந்து 1/2 சுகர் தாங்க. இது கூட நான் மாம்பழம் சேர்க்கறனால எனக்கு ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றாங்களா இருந்தால் 1.5 கப்பு சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் எப்படி இருக்குன்னு ஸ்வீட்னஸ் பார்த்துக்கோங்க. அதுக்கு இல்லைனா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடுதல் குறைச்சல் இப்படி பார்த்துங்க. நல்ல கலராக இருக்கிற மாம்பழம் எடுத்துங்க. எனக்கு வந்து அந்தளவுக்கு கலரான மாம்பழம் கிடைக்கலங்க. ஏன்னா வந்து மாம்பழத்தில் முன்னாடி பின்னாடி இருக்கிறத மட்டும் பல்ப் எடுத்து இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், பல்ப் எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகரை ஆட் பண்ணல, நான் ஜஸ்ட்டு சும்மா பக்கத்தில் வச்சுருக்கேன். நெய் வந்து கடைசியில் கொஞ்சம் ஊற்றுவேன், அதுக்காக வச்சுருக்கேன். ஏலக்காய் போடுவேன். ஓகேங்களா? நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, ரவையும் ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மாம்பழம் போட்டுருவோம். இதுவும் இதோட ஃப்ளேவர் உள்ளேயெல்லாம் இறங்கி குக் ஆகட்டும். அதுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து மிக்சியை வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க தண்ணியும் ஊற்றி வாஷ் பண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா அது மாம்பழத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இரும்பு சட்டியில் செய்கிறதுனால எனக்கு வந்து கலர் வந்து அந்தளவுக்கு வரலைங்க. இன்னொன்று வந்து ரெண்டு விஷயம், இன்னொன்று ப்ரௌன் சுகர் ஊற்றினா. இதே நீங்கள் வந்து நான்ஸ்டிக்கில் செஞ்சுட்டு ப்ரௌன் சுகர் போட ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா இந்த மாம்பழத்துக்கே நல்ல கலர் வரும். இன்னும் நல்ல கலராக இருக்கிற மாம்பழம், மல்கோவா அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலர், செம்ம கலர் இருக்கும், செம்ம ஃப்ளேவர் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நார்மலாக நம்ம கேசரி சாப்பிட்றதோட மாம்பழ பிரியர்கள் எல்லாமே இது வந்து ஒரு சூப்பரான ஒரு இது. இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் போடுவேன். ஏலக்காய் ஏற்கனவே பவுடர் பொடிச்சு வச்சுருப்பேன், அதை நான் போடலாம். உங்களுக்கு இது இல்லைனாலும் நீங்கள் ஏலக்காய் இடிச்சு கூட போடலாம், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிப்போம். நான் வந்து முன்னாடி 1 டீஸ்பூன் நெய் தான் ஊற்றினேன். இப்போ வந்து இன்னொரு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 100 கிராம் 50-100 கிராம் வரைக்கும் நெய் ஊற்றலாங்க. நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன். மொத்தமே இதில் 2 டீஸ்பூன் அளவு தான் நெய்யே ஊற்றிருக்கேன். இப்போது சுவையான கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.